வணக்கம், வெல்கம் டு தமிழ் ராகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை. இது வந்து நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதை வந்து நம்ம எப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 1/2 kg கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி, கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி, ரொம்ப மெலிசாக கட் பண்ணினா குழஞ்சிடும், ஃப்ரை வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் குண்டு குண்டாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. வாங்க செய்கிறத பார்க்கலாம். கடாயை அடுப்பில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கடாயை சுற்றி ஊற்றிக்கோங்க. எந்த ஃப்ரை பண்ணாலுமே அப்படி சுற்றி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த ஆயிலில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இப்படி கலந்து விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு, நம்ம வந்து கத்திரிக்காய் இதில் வந்து ஆட் பண்ணுவோம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டங்க. இப்போ வந்து நம்ம காரப்பொடியும் உப்பும் கலந்துடலாம். காரப்பொடி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கலந்து இது கிளறி விடுங்க. அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுடுங்க. அதையும் நல்ல இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தூர தூரமாக இந்த மாதிரி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து அப்படியே லைட்டாக தூவி விடுங்க. இது ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி மாதிரி வரும். இது ரொம்ப நேரம் வேக ஆரம்பிக்கும், குழஞ்சிடும், அப்போ வந்து அந்த கிறிஸ்பினஸ் போயிடும், நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூட பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த உங்கள் காரமாக சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை லைட்டாக தான் காரம் சாப்பிடுவாங்கன்னா லைட்டாக போட்டு நீங்கள் ஒரு 2 times ட்ரை பண்ணி வலுக்கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களாவே தானாகவே சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க, அந்த டேஸ்ட்டு பிடிச்சிடும். ஏன்னா என் பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன்னா சொன்னாங்க, நான் அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரை பண்ணால் டெய்லியுமே எல்லோரும் சாப்பிடுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நம்ம கத்திரிக்காய் வீக்லி 1 கட்டாயம் சாப்பிட்ணும். இதை நீங்களும் வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். Okay, bye.